இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் அனைவருக்கும் இந்த நாடு உரித்தானது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூரில் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், மீரட்டை ஜீவத்தின சியலும ஜனதாவட்ட மீரட் ஆயித்தி சிங்கள தமிழ் முஸ்லிம் மலே பேகீழ வெனசாக்கு என்ன புல்வாங்கமாக. இந்த நாட்டில் இன மத பேதம் எதுவுமின்றி அனைத்து மக்களும் சம உரிமையோடு கையாளப்படுவார்கள். தென்னிலங்கையில் வாழ்கின்றவர்களை விட வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் என்பதனையும், அவர்கள் யுத்தத்தின் காரணமாக இன்னும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகங்கொடுத்து வருகின்றனர் என்பதனையும் நான் நன்கு அறிவேன். இந்நிலையில் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அனைத்திற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பல இன மக்களும் வாழ்கின்ற இலங்கைக்குள் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து வாழ்வதற்கான விருப்பத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக தமிழ் மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். அதனை நான் வரவேற்கின்றேன். அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வகையில் என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் சேவையாற்றுவேன். தமிழ்நாசிலா சேம கெனக்கு அப்பை ஆதரணீய ஜனதா விதிகட்ட தமிழ்நாசிலா திபின பிரச்சனை விசதியுமே வகையுமே அப்படி ஆண்டு வாக்கு விதிகிட்ட பாராருகன திபினவான்.